சொலமையை நிறுவி தரவிறக்குவது குறித்த ஸ்போக்கன் டுடோரியலுக்கு நல்வரவு. இந்த டுடோரியலில் சொலமையை எப்படி தரவிறக்கி நிறுவுவது என்று நாம் பார்ப்போம். இந்த டுடோரியலை பதிவு செய்வதற்கு நான் லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் உபுண்டு பதிப்பு 12.10 மற்றும் சொலமை பதிப்பு 6.6.0 பயன்படுத்துகிறேன். சொலமையை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். அது ஒரு ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஆகும். நியூமெரிக்கல் சிமுலேஷனுக்கு ப்ரீ மற்றும் போஸ்ட் ப்ராசஸிங்கில் அதை பயன்படுத்தலாம். சிக்கலான கேட் ஜாமெட்ரிகளை உருவாக்குவதில் ஓபன் ஃபோமில் பிளாக் மெஷ் யூட்டிலிட்டியை விட இது லாபகரமானது. சொலமையை நிறுவ ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரை திறக்கவும். லிங்க் பாரில் டைப் செய்க www.salome-platform.org, பின் என்டரை அழுத்தவும். இப்போது நீங்கள் சொலமை வலைத்தளத்தில் உள்ளீர்கள். இடது பக்கத்தில் நீங்கள் நேவிகேஷன் பாரை காணலாம். நேவிகேஷன் பாரின் கீழே நீங்கள் நியூ யூசர் ஆப்ஷனை காண்பீர்கள். அதை கிளிக் செய்யவும். நீங்கள் உங்கள் தனிப்பட்ட விவரங்களை கொடுக்க வேண்டிய விண்டோவுக்கு அது உங்களை கொண்டு செல்லும். தனிப்பட்ட விவரங்களை கொடுத்த பிறகு கீழ் இருக்கும் ரெஜிஸ்டர் டேபை கிளிக் செய்யவும். யூ ஹவ் பீன் ரெஜிஸ்டர்ட் என்று காட்டுகின்ற மெசேஜை கொண்ட ஸ்கிரீனுக்கு அது உங்களை கொண்டு செல்லும். ரெஜிஸ்ட்ரேஷனை நிறைவு செய்ய உங்கள் இமெயிலுக்குள் நீங்கள் லாகின் செய்ய வேண்டும் என்று அது கூறுகிறது. உங்கள் இமெயில் அக்கவுண்டில் சொலமையில் இருந்து வந்த இமெயிலை திறக்கவும். அதில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அந்த லிங்க் உங்கள் பாஸ்வேர்டை செட் செய்ய வேண்டிய விண்டோவுக்கு உங்களை கொண்டு செல்லும். பாஸ்வேர்டை கொடுத்து அதை கன்ஃபார்ம் செய்த பிறகு செட் மை பாஸ்வேர்ட் பட்டனை கிளிக் செய்யவும். யுவர் பாஸ்வேர்ட் ஹஸ் பின் செட் சக்சஸ்ஃபுல்லி, யூ மே நவ் லாகின் வித் யுவர் நியூ பாஸ்வேர்ட் என்று கூறுகின்ற ஒரு விண்டோவுக்கு அது உங்களை கொண்டு செல்லும். லாகின் செய்ய நேவிகேஷன் பாரின் கீழ் உங்கள் லாகின் நேம் மற்றும் பாஸ்வேர்டை நீங்கள் கொடுக்கலாம். இப்போது நேவிகேஷன் பாரில் டவுன்லோட்ஸை கிளிக் செய்யவும். வேறுபட்ட லினக்ஸ் பிளாட்ஃபார்ம்களுக்கு டவுன்லோட் செய்வதற்கான பல்வேறு பைனரிகளை கொண்ட பேஜுக்கு அது உங்களை கொண்டு செல்லும். நான் 64-bit ஆர்கிடெக்சரை பயன்படுத்துவதால் நான் டெபியன் 6.0 ஸ்குவீஸ் 64-bit பைனரியை டவுன்லோட் செய்கிறேன். அதை கிளிக் செய்யவும். சேவ் ஃபைல் ஆப்ஷனை கிளிக் செய்யவும். ஓகேயை கிளிக் செய்யவும். டவுன்லோட் செய்வதற்கு அது சிறிது நேரம் எடுக்கும். இப்போது ஸ்க்ரோல் டவுன் செய்யவும். யூனிவர்சல் பைனரிஸ் ஃபார் லினக்ஸை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் அதற்குரிய பதிப்பை டவுன்லோட் செய்ய வேண்டும். நான் 64-bit லினக்ஸ் பதிப்பை டவுன்லோட் செய்கிறேன். மீண்டும் சேவ் ஃபைலை கிளிக் செய்யவும். ஓகேயை கிளிக் செய்யவும். இது சிறிது நேரம் எடுக்கும். நான் ஏற்கனவே ஃபைல்களை டவுன்லோட் செய்துவிட்டேன். இப்போது ஹோம் ஃபோல்டரை திறக்கவும். இடது பக்க ஆப்ஷன்களில் இருக்கும் டவுன்லோட்ஸ்க்கு செல்லவும். தரவிறக்கப்பட்ட ஃபைல்கள் இங்கு இருக்கும். ஒன்று டார் ஃபைல், மற்றொன்று செல்ஃப் எக்ஸ்ட்ராக்டிங் ஃபைல். இந்த இரண்டு ஃபைல்களையும் காப்பி செய்யவும். ஹோம் ஃபோல்டருக்கு திரும்ப சென்று இங்கு இந்த இரண்டு ஃபைல்களையும் பேஸ்ட் செய்யவும். இப்போது இன்ஸ்டால் விசார்ட் டார் ஃபைலை டபுள் கிளிக் செய்யவும். புது விண்டோ திறக்கும். மேல் இருக்கும் எக்ஸ்ட்ராக்ட் மெனுவை கிளிக் செய்யவும். இப்போது எக்ஸ்ட்ராக்ட் டேபை கிளிக் செய்யவும். எக்ஸ்ட்ராக்ஷன் முடிந்த பிறகு குவிட்டை கிளிக் செய்யவும். இன்ஸ்டால் விசார்ட் ஹோம் ஃபோல்டரில் எக்ஸ்ட்ராக்ட் செய்யப்பட்டுள்ளது. இப்போது ஹோம் ஃபோல்டரை சிறிதாக்கவும். கமாண்ட் டெர்மினலை திறக்கவும். டைப் செய்க எல்எஸ், பின் என்டரை அழுத்தவும். நாம் ஹோம் ஃபோல்டரில் உள்ளோம். சிடி ஸ்பேஸ் கேபிட்டல் ஐ என டைப் செய்து இன்ஸ்டால் விசார்ட் ஃபோல்டருக்குள் சென்று தானாகவே முழு ஃபைல் பெயரை பெற டேப் கீயை அழுத்தவும்.
பின் என்டரை அழுத்தவும். டைப் செய்க எல்எஸ் பின் என்டரை அழுத்தவும். நிறுவுதலை தொடங்க டைப் செய்க .slash run install space -b பின் என்டரை அழுத்தவும். டெபியன் இன்ஸ்டாலுக்கு 1 என டைப் செய்யவும். நிறுவுதல் செயல்முறை தொடங்கும். அது நிறுவப்பட்ட பிறகு டெர்மினலை மூடவும். ஒரு புது டெர்மினலை திறக்கவும். இப்போது நாம் யூனிவர்சல் பைனரிகளை நிறுவுவோம். நாம் ஏற்கனவே ஹோம் ஃபோல்டரில் உள்ளோம். இப்போது டைப் செய்க .slash capital S. பின் தானாகவே முழு ஃபைல் பெயரை பெற டேப் கீயை அழுத்தவும். பின் என்டரை அழுத்தவும். மீண்டும் என்டரை அழுத்தவும். நமக்கு பிரெஞ்சில் சலோமேயை டவுன்லோட் செய்ய வேண்டுமா என்று அது கூறுகிறது. வேண்டாம் எனில் டைப் செய்க M. பின் என்டரை அழுத்தவும். நிறுவுதல் செயல்முறை தொடங்கும். அது சிறிது நேரம் எடுக்கலாம். நிறுவுதல் முடிந்த பிறகு டெர்மினலை மூடவும். டெஸ்க்டாப்பில் சலோமே ஐக்கானை நீங்கள் காணலாம். சலோமே சாப்ட்வேரை திறக்க அதை டபுள் கிளிக் செய்யவும். சலோமே சாஃப்ட்வேர் நிறுவப்பட்டு பயன்பாட்டிற்கு தயாராக உள்ளது. இப்போது நீங்கள் சாஃப்ட்வேரை ஆய்வு செய்யலாம். சாஃப்ட்வேரை மூடுவோம். இந்த டுடோரியலில் சலோமேயை எப்படி தரவிறக்கி நிறுவுவது என்று நாம் கற்றோம். இந்த யுஆர்எல்லில் இருக்கும் வீடியோவை காணவும். அது ஸ்போக்கன் டுடோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லையெனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டுடோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டுடோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்கள் தருகிறது. மேலும் விவரங்களுக்கு contact@spoken-tutorial.org க்கு மின்னஞ்சல் செய்யவும். ஸ்போக்கன் டுடோரியல் திட்டம் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசாங்கத்தின் NMEICT MHRD மூலம் கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட யுஆர்எல் இணைப்பை பார்க்கவும். spoken-tutorial.org/NMEICT-intro. நன்றி.